சோ இங்க பாருங்க கைஸ் கண்ணோட ஸ்லாட் பார்த்தனா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க என் பேக்ல பார்த்தனா சுத்தமா பார்த்தா வந்து ஆர்மர் புல்லட்டே கிடையாது. என் கன்லயே பார்த்தா வந்து சுத்தமா ஆர்மர் புல்லட்டே இல்ல, ஜீரோல தான் இருக்கு. இப்போ ஜஸ்ட் பார்த்தனா இத கிளிக் பண்ண உடனே பார்த்தனா 30 புல்லட் வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரிக் நீங்க தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீனா சோ மார்க்கா பார்த்தா வந்து இந்த வீடியோ பார்த்தனா 10k லைக்ஸ் கொடுத்து வீடியோ பாருங்க. சோ நான் தான் ஜிஎஸ்டி பிசினஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அண்ட் பிரேன் சொல்லிட்டு பார்த்தனா புஷ் மோட் வந்திருக்கல. சோ அந்த மோட்ல பார்த்தீங்கன்னா இந்த கன்னை எடுத்துட்டு நீங்க பேக்க மட்டும் ஓபன் பண்ணி பார்த்து நிஞ்சீங்களா, பேக்ல பார்த்தனா வந்து கன்னே இருக்காது. ஜிஎஸ்டி என்னடா அது புதுசா இருக்கு, இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா அந்த பேக்க தொடர்ந்து. சோ ரொம்ப வினோதமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க. சோ அடுத்த டைம் இந்த கன்னை எடுத்துனா சோ மார்க்கா பார்த்தா பேக்க கிளிக் பண்ணி பாருங்க அந்த கன்னை இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு சின்ன பக் சோ மார்க்கா மேல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க செகண்ட் ரோக்குள்ள போயிடலாம். இந்த மோடு வந்து பார்த்தா எனக்கு சுத்தமா மறந்துருச்சு, என்ன பேரும் கூட சுத்தமா தெரியல. இந்த மோட பார்த்தினா வந்து இந்த மரக்கட்டை மாதிரி க்ளூவால் படும்ல, சோ அந்த மோடு தான் இது. அந்த மரக்கட்டையை பார்த்தா இந்த மரத்துக்கு மேல போட்டுட்டு என்ன பண்றானா டக்கு பார்த்தா வந்து ஏர் டிராப் இருக்கு பாத்தீங்களா. சோ அத பார்த்தா வந்து இதுக்கு மேல போறேன். இப்போ நம்ம போட்ட மாதிரி பார்த்தா வந்து ஏர் டிராப் பார்த்தா வந்து மேல இருந்து வருது. சோ இப்போ பார்த்தா வந்து ஏர் டிராப் மேல ஏறி நின்னுட்டு என்ன பண்றீனா அந்த கீழ உள்ள மரக்கட்டை மாதிரி பாத்தீங்களா சோ உடச்சு விட்டுறேன். ஏன் உடைக்க சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த மரக்கட்டை பார்த்தா வந்து இந்த மரத்துல பார்த்தா வந்து ரொம்ப பெருசாவே தெரியும். சோ அதனால பார்த்தா வந்து எனிமி வந்து அடிக்கிறதுக்கு உங்களை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால பார்த்தா வந்து இந்த மரக்கட்டை உடைக்க சொன்னேன். இப்போ இந்த மரக்கட்டை உடஞ்சாலுமே இந்த ஏர் டிராப் பார்த்தா வந்து கீழே விழுகவே விழுகாது. இந்த ஏர் டிராப் மேல ஏறி நின்றுகிட்டு நீங்க இந்த மேட்ச் பார்த்தா வந்து சூப்பரா பார்த்தா பூய் அடிக்கலாம். சோ அன்பார்ச்சுனேட்லி பார்த்தா வந்து எனக்கு பார்த்தா வந்து ஃபுல்லா பார்த்தா வந்து ஜோன் போட்டு தொலைஞ்சிட்டானுங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஜோன் விழுகாட்டா நீங்க சூப்பரா பார்த்தா இந்த மோட்ல பார்த்தா வந்து பூய் அடிக்கலாம். சோ மார்க்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ தியேட்டருக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தா நிறைய ஆயில் பார்லாம் இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்து நம்ம கன்னை வச்சு உடைக்கணும் இல்ல. சோ நீங்க உங்க கிரானட்டோ அப்புறம் வந்து பார்த்தா பிளாஸ்ட் பாம்பு இருந்துச்சுன்னா நீங்க அதை போட்டு பார்த்தா வந்து நீங்க வெடிக்க வைக்கலாம். ஜஸ்ட் நான் கிரானட் தான் வீசுறேன். சோ அதுக்கே பார்த்தா இந்த ஸ்மோக் டீன் பார்த்தா வந்து வெடிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா வந்து ஃப்ரீ ஃபயர்ல பார்த்தா வந்து முன்னாடி இருக்கவே இருக்காது. சோ இந்த அப்டேட்ல தான் அந்த பக்கே கொண்டு வந்தானுங்க. இப்போ நான் அடுத்து ஆயில் பார்ல கிரானட் போறேன். அப்பையும் பார்த்தா வந்து ஆயில் பார் பார்த்தா வந்து வெடிச்சிருச்சு. இந்த ட்ரிக் பார்த்தா வந்து கிரானட்ல மட்டும் ஒர்க் ஆகுமா கேட்டினா அப்படி கிடையாது. நீங்க ஸ்மோக் பாம் வச்சிருந்தா கூட அதுலயும் பார்த்தா அந்த ட்ரிக் பார்த்தா ஒர்க் ஆகும். இனிமே எனிமியை பார்த்தா வந்து ஆயில் பார் வச்சு சாகடிக்கணும் ஆசைப்படினா நீங்க கிரானட் போட்டாலே போதும். அந்த ஆயில் பார் வந்து அசால்ட்டா பார்த்தா வந்து வெடிச்சு வச்சிருவான். ஓகே கைஸ் இப்போ வாங்க நம்ம வந்து ஃபோர்த் ட்ரிக்குள்ள போயிடலாம். சோ ஃபோர்த் ட்ரிக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்லாட் ட்ரிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரிக் பண்றதுக்கு கண்டிப்பா பார்த்தா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ட்ரிக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து அசால்ட்டா பார்த்தா எனிமி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால பார்த்தா இந்த மாதிரி டவர் ஏரியா உட்காந்துங்க. இப்போ உங்க மொபைல் டேட்டா பார்த்தா ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு சுத்து சுத்துங்க. இப்போ நான் சுத்தின மாதிரி சுத்திட்டு என்ன பண்ணிட்டேன் திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டு திருப்பி பார்த்தா வந்து உங்களோட டேட்டா பார்த்தா வந்து ஆன் பண்ணுங்க. இந்த ட்ரிக் பண்றதுக்கு பார்த்தா வந்து ரெண்டு கண்ணு தேவைப்படும். அதுல பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். சோ அந்த ரெண்டு கண்ணி பார்த்தா வந்து இந்த குப்பை தொட்டிக்கு நேரம் பார்த்தா வந்து அப்படி கொண்டு வந்துருங்க. சோ இப்போ வந்து டேட்டா கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்லாட்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தா வந்து இந்த சைடு வந்துடும். இந்த கன் ஸ்லாட் பக் உங்களுக்கு பிடிச்சினா சோ மறக்காம பார்த்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ மறக்காம பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா வந்து முடிஞ்சதுக்கு பார்த்தா ஒரு 10k லைக்ஸ் கொடுக்க போறேன் கைஸ். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி சூப்பரான ட்ரிக் தெரிஞ்சுக்க சொல்லி நீங்க லைக் பண்ணா தான் அந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா போட முடியும். இப்போ வாங்க 5th ட்ரிக் போயிடலாம். 5th ட்ரிக் என்ன பக்கம் பார்த்தா நீங்க வந்து பீக்ல பார்த்தா வந்து இந்த ஒரு சிமெண்ட் வீடு இருக்கும். அந்த வீட்ல பார்த்தா வந்து இந்த காரை பார்த்தா வந்து கரெக்ட்டா பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா நிப்பாட்டுங்க. சோ அப்போ அந்த ட்ரிக் சூப்பரா பண்ண முடியும். அந்த காரை வச்சு இந்த வீட்டுக்குள்ள ட்ரிக் பண்ணா அந்த செவத்துக்குள்ள தான் நம்ம உள்ளக்கு போவோம். இப்பெல்லாம் பார்த்தா வந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தா வந்து அண்டர் கிரவுண்ட் போயிடும். நீங்க அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து உங்க மொபைல் டேட்டா பார்த்தா ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றோம் பார்த்தா நீங்க வந்து டைரக்டா பார்த்தா கில் ஆயிருவீங்க. சோ இந்த இடத்துல நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து மொபைல் டேட்டா பார்த்தா வந்து ஆஃப் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து பீக் ரோல் எல்லா இடத்தையும் நீங்க வந்து பார்க்கலாம். அப்பதான் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ண உடனே என்ன சொல்லி நல்லா பாருங்க. உங்களோட மொபைல்ல பார்த்தா வந்து திரும்ப நெட் வரும்போது நீங்க டைரக்டா பார்த்தா கில் ஆயிருவீங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தா வந்து சுத்தமா பார்த்தா கிராவிட்டியே கிடையாது, அட்மாஸ்பியரே கிடையாது. நம்ம உலகத்துல இந்த ட்ரிக் பண்ணா நம்ம இப்படி சாகுமோ அதே மாதிரி பார்த்தா ஃப்ரீ ஃபயர்லயும் செத்து போயிரும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப வாங்க 6th ட்ரிக் போயிடலாம். இப்ப பார்த்தா வந்து நம்ம M41 ட்ரிக் தான் பார்க்க போறோம். இப்ப பேக்ல பார்த்தா சுத்தமா புல்லட்டே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறோம் பார்த்தா வந்து காயின்ஸ் வந்து பார்த்தா ஒரு சிப் வந்து வாங்க போறேன். இப்ப M41 ல அந்த சிப் போட்ட உடனே என்ன நடக்கும் நல்லா பாருங்க. இப்ப ஆல்ரெடி ஒரு கன் எடுக்கும் போது 30 புல்லட் அவங்களே கொடுப்பாங்க. இப்ப அந்த புல்லட்டையும் பார்த்தா வந்து ஃபுல்லா பார்த்தா சுட்டே தீர்க்க போறேன். இப்ப பார்த்தா வந்து ஃபுல்லா பார்த்தா ஷூட் பண்ணி பார்த்தா வந்து ஃபுல்லா இருக்கிற புல்லட்டையும் வந்து குறைச்சிட்டேன். இப்ப பார்த்தா வந்து ஜஸ்ட் பார்த்தா அந்த ஆரம் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா. சோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தா வந்து திருப்பி பார்த்தா ஒரு 30 புல்லட் வரும். உதாரணத்துக்கு நீங்க ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெடிக்கேட் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து ஏறம புல்லட் எடுக்கவே மாட்டோம். சோ நீங்க இந்த மாதிரி சிப் எடுக்கும்போது பார்த்தா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 புல்லட் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்ப திரும்ப பார்த்தா வந்து என் கன்ல கூடிய எல்லா புல்லட்டையும் பார்த்தா ஷூட் பண்ண போறேன். இப்ப பார்த்தா ஷூட் பண்ணிட்டேன். திருப்பி பார்த்தா வந்து ஒரு 500 காயின் பார்த்தா வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். திருப்பி பார்த்தா வந்து அந்த சிப்பை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். திருப்பி பார்த்தா வந்து இந்த சிப்பை வச்சு பார்த்தா வந்து M41 கண்ணுக்கு பார்த்தா வந்து பவர் இதை கொடுக்க போறேன். இப்ப நான் ஆரோ மார்க் அழுத்தின உடனே என்ன சொல்லிட்டு நல்லா பாருங்க. திரும்ப ஒரு 30 புல்லட் பார்த்தா வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. சோ இந்த சிப்பை பார்த்தா வந்து அன்லிமிட் எடுத்துக்கலாம் போல இருக்கு. சோ நம்ம பார்த்தா வந்து காயின்ஸ் இருந்தா நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த M41 கீழே போடின்னு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி கோல்டு கலர்ல இருக்கும். ஏன்னா நான் சிப்பு மாட்டிருக்கோம்ல. சோ அதனால ஃபைனலி பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா ஒரு 6 ட்ரிக் போட்டுருக்கேன். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ அப்படி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சோ மறக்காம பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா ஒரு தம்ஸ் அப் போட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பார்த்தா கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா. ஓகே கைஸ் பை.